தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசு இதற்கான பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறது. வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் விமானம் புறப்படுகிறது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை விமானங்களில் ஹாஜிகள் மக்காவை நோக்கி செல்ல இருக்கின்றார். ஹஜ்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 3,50,000 ரூபாய் இன்றைக்கு செலவழிக்கப்படுகிறது. ஒரு ஹஜ்ஜி மானியம் என்ற அடிப்படையில் இவ்வளோ பேர்களுக்கும் அரசு கொடுக்க முடியாது. அதனால் ஒரு 25,000 ரூபா அந்த அளவுக்கான ஒரு மானியம் தான் அவர்களுக்கான தொகையாக ஒதுக்கப்படுகிறது. இது தேர்தல் கமிஷன். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டியின் சார்பில் இவ்வாண்டு இத்தனை ஆண்டுகளை விட கூடுதலாக 5,600க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்ய இருக்கின்றார்கள். இந்த வருடம்தான் கூடுதலாக அதிகபட்சமாக 5,600க்கும் மேற்பட்டவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். ஹஜ்ஜி செல்ல இருக்கின்ற அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அவர்களுடைய ஹஜ்ஜி கிரியையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான பயிற்சி முகாம்களை தமிழ்நாடு ஹஜ்ஜி கமிட்டி ஏற்பாடு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடக்கமாகத்தான் இன்றைய தினம் திருச்சியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்றைக்கு இங்கே தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு அரசு இதற்கான பணிகளை சிறப்பாக செய்திருக்கிறது. வரக்கூடிய 26ஆம் தேதி முதல் விமானம் புறப்படுகிறது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை விமானங்களில் ஹாஜிகள் மக்காவை நோக்கி செல்ல இருக்கின்றார். ஆக அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, அவர்களுக்கான தன்னார்வ பணிகளை செய்வதற்காக தன்னார்வலர்களும், அதே போன்று ஹஜ் கமிட்டியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாலண்டியர்ஸும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து அவர்களோடு செல்ல இருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை அரசு ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டியோடு அவர்கள் இணைந்து அங்கே ஹஜ் பயணிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள். ஹஜ் கமிட்டியிலிருந்து இந்த வருடம் 5,637 பேர் இதுவரைக்கும் போவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இது கொஞ்சம் கூடவும் செய்யலாம். பிற மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் வேக்கண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்தை நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தால் அது கொஞ்சம் கூடவும் செய்யலாம். ஆக 5,600க்கும் அதிகமானவர்கள் இந்த வருடம் ஹஜ் செய்ய இருக்கின்றார். பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இல்லை, ஆனாலும் கணிசமான தொகையில் பெண்கள் நிச்சயமாக இந்த வருடம் பயணிக்கின்றனர். அரசு சலுகைகள் எப்போதும் போன்று ஹஜ் மானியம் என்பது வழங்கப்படுகிறது. இந்த ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மானியத்தை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஹஜ்ஜி மானியம் தொடர்ந்து வழங்கப்படுவதை போன்று இந்த ஆண்டும் வழங்கப்படும். அதுக்காக வேண்டி தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அதாவது இப்போ ஹஜ்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 3,50,000 ரூபாய் இன்றைக்கு செலவழிக்கப்படுகிறது. ஒரு ஹஜ்ஜி மானியம் என்ற அடிப்படையில் இவ்வளோ பேர்களுக்கும் அரசு கொடுக்க முடியாது. அதனால் ஒரு 25,000 ரூபா அந்த அளவுக்கான ஒரு மானியம் தான் அவர்களுக்கான தொகையாக ஒதுக்கப்படுகிறது. கடந்த முறை வந்து 4,034 பேர் கடந்த வருடம் தமிழ்நாட்டிலேருந்து ஹஜ்ஜி செய்தவர்கள். இது தேர்தல் கமிஷன் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இதில் கருத்து. பறவை காய்ச்சல் சம்பந்தமான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
மிக தெளிவாக அது போன்ற தொற்று நோய்கள் தமிழ்நாட்டில் பரவிடாமல் தடுப்பதற்கான முழு முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடுகிறது, இன்னும் தீவிரமாக ஈடுபடும் என்றே கருதுகிறேன். அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் புதிதாக அங்கே செல்வதால் அவர்களுக்கு மக்காவில் அவர்கள் செய்ய வேண்டிய கிரியைகள், மக்காவில் பல்வேறு கிரியைகள் இருக்கிறது, அந்த செயல்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும், அதே போன்று அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள் அந்த இடத்தில் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று மதினாவுக்கு செல்வார்கள் மதினாவில் ஒரு சில கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றின்றிருக்கிறது, இதெல்லாம் எப்படி அவங்க அந்த புதிய இடத்தில் எப்படி அவர்கள் அதெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதற்கான பயிற்சியாளர்கள், பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக இதற்காக பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர்களை வைத்து எந்த இடத்தில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அங்கே மக்கள் கூட்டங்கள் இருக்கும் அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், நீங்கள் தவறினால் அவர்களோடு இணைப்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து வாலண்டியர்ஸுடைய தொடர்புகள் இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். அதுவும் இல்லாத ஹஜ்ஜி உம்ரா வழிகாட்டி என்கின்ற இந்த புத்தகமும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகமும் அவங்களுக்கு கொடுக்கறதால அவர்களுடைய பயணம் எந்த சிரமமும் இல்லாமல் இலகுவாக அமைவதற்கான வாய்ப்பாகிறது.